ஃபுல் ஹெவி பனாரசி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1690. துப்பட்டாவும் ஒரு நெட்டில் ஒரு சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2550. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டிசைனாக தான் வரும். இது ஒரு கவுன் ஸ்டைலில் இதோட ஜார்ஜெட் கவுன் வரும். 2 எம்ப்ராய்டரியில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1850. சைஸஸ் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் நகர். இன்றைக்கி நம்ம டி நகர் தாங்க வந்திருக்கோம். டி நகரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வீடியோஸ் நிறைய ஷாப்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கட்டு. அதுக்கானே இன்றைக்கி நம்ம வந்து உமன் சாய்ஸ் வந்திருக்கோங்க. டி நகர் ஷாப்பிங்னாலே எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் நிறைய ஷாப்ஸ் ரிவ்யூ போடுங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்கிறது டி நகர் உமன் சாய்ஸு. இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபுல்லாக ஷோரூம் ஃபார் வந்து ப்ரைடல் ஃபங்க்ஷன் வேர்ஸு, பார்ட்டி வேர்ஸுங்க. ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். எக்ஸ்க்ளூசிவான இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. இப்போ கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்கு இதுமாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு அரைவல் ஆகிருக்கு. அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால நம்ம இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டீனோ ஷாப்பிங் விளாக்ஸில் இன்றைக்கி உமன் சாய்ஸ் வீடியோ. இதுமாதிரி எக்ஸ்க்ளூசிவான ப்ரைடல் கலெக்ஷன்ஸு, ஃபங்க்ஷன் வேர் எல்லாமே அவைலபிள் இருக்குது. மொத்தம் கிரவுண்ட் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுமாதிரி மாம் அண்ட் டாட்டர் கவுன்ஸும் சேம் பேட்டர்ன்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. அதுவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். நம்ம சேனலில் வீடியோ இருந்தாலே உங்களுக்கே தெரியும், நீங்கள் பயன்படுற மாதிரி தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில் இன்றைக்கி வந்து டிநகர் ஷாப்பிங்கில் உமன் சாய்ஸ் வந்திருக்கோங்க. இப்போ நிறையா அரைவல்ஸ் வந்திருக்கு, அதுலேருந்து சின்ன சாம்பிள்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறோம். சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் வந்து பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் இல்லைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. அதுமாதிரி சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம். ஷாப்பு வந்து ஃபுல்லாக நேராக சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம். ஆஃப்டர் 15th அப்புறம் நீங்கள் கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம். ஹை வியூவர்ஸ், இப்போ நம்ம உமன் சாய்ஸ் ஷோரூமில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நியூ இயர் பொங்கலுக்கு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஷோரூம் வந்து எங்கே இருக்குன்னா உமன் சாய்ஸ் நேம், ஷோரூம் நேம் உமன் சாய்ஸு, டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்குது. உஸ்மான் ரோட் கல்யாணிக்கு வரைக்கும் ஆப்போசிட்டில் நம்ம ஷோரூம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ், நீங்கள் வெரைட்டிஸ் நிறையா பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சைஸஸ் பார்த்தீங்கன்னா எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸுமே நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்ட் குவாலிட்டி, ப்ராண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ரேஞ்சஸும் ரீசனபிளாக இருக்கும் நம்மக்கிட்ட. நீங்கள் ஒன்ஸ் நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டிசைன்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டச் அண்ட் ஃபீல் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆன்லைனை விட டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கும்போது இன்னும் சூப்பராக நீங்கள் இது பண்ணி வாங்கி ட்ரையல் கூட பார்த்து வாங்கிக்கலாம். சரிங்களா, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ காட்ட போகிற டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சைஸஸ் வேணுமோ எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கும். எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸுமே கொடுக்கலாம். ஆன்லைன் வந்து இப்போ 15th வரையும் இப்போ நம்ம கொஞ்சம் ஆன்லைன் இது பண்ணி பொங்கல் வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ ஷோரூம் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அவங்களுக்கு கவனிக்கணும், கரெக்டாக பீசஸ் காட்டணுன்றக்க வேண்டி ஆன்லைன் வந்து 15th வரையும் ஸ்டாப் பண்ணுவோம். 15th அப்புறம் நம்ம ஆன்லைன் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறனால ஹெவி ரஷ் இருக்குதுங்க, அதனால 15th வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் இவங்களால பண்ண முடியாது. நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். ஆஃப்டர் 15th ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ இதே நீங்க ஆன்லைன்ல லைவ் கால் ஃபெசிலிட்டி அவைலபிள், only வீடியோ கால் மட்டும்தான். நோ பிக்ஸ், பிக்ஸ் பண்ண மாட்டோம், only வீடியோ கால். நீங்க சரி, அதுல இருந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். தாராளமா. சரி, இப்போ கலெக்ஷன் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எனர்ஜி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சுடி மேக்ஸிஸ் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 970ல பார்க்கறோம். 970ன்றது உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஹேண்ட் வர்க் மேலே பார்த்தீங்கன்னா ஹெவி ஹேண்ட் வர்க்ல வந்துரும். துப்பட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி பனாரஸ்ல துப்பட்டாஸ் கொடுத்துருவாங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டைப்பில் பனாரஸ் வந்து. இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-15 டிசைன்ஸ் கிட்டே அவைலபிளாக இருக்குது. ரேஞ்ச் வந்து 970. இதில் சைஸ் இந்த 970 ரேஞ்சில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸ் மட்டும்தான் அவைலபிள். இதில் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் கிடையாது, எல் சைஸ் மட்டும்தான் இதில் அவைலபிள். அடுத்து நீங்கள் இந்த 970க்கு அப்புறம் பார்க்குற ரேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ரேஞ்ச் வந்து 970. டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா 10-15 டிசைன்ஸ் எல்லாமே ஃபோக்கல் சார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற டிசைனும் பார்த்தீங்கன்னா அதே 970 ரேஞ்சில் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஹேண்ட் ஒர்க் டிசைன் பார்க்குறோம். கலர் சார்ட்டு டிஃப்ரெண்ட் கலர் சார்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க. சேம் அதே பனாரசி ஸ்டைலில் நல்லா ஃப்ளேர் இல்லை. இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே ஃப்ளேர் நல்லா ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு ஃப்ளேருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்கும். துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா ஹெவி பனாரசி ஸ்டைலே கொடுத்துருக்கோம்.
இருக்கு. எல்லாமே வி விடுங்க, பிரிண்ட் கிடையாது, எதுவுமே பிரிண்ட் கிடையாது. மாதிரி இப்போ ட்ரெண்டியா இதாங்க போயிட்டு இருக்கு பனாரஸ் பாட்டோட. இந்த இதுவும் வந்து உங்களுக்கு வந்து வி விடுங்க, பிரிண்ட் கிடையாது, எதுவுமே பிரிண்ட் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு வாஷ் பண்ணாலும் ஒண்ணுமே தாராளமா பண்ணலாம். நீங்க மிஷின் வாஷ் கூட பண்ணாலும் இந்த ஹேண்ட் ஒர்க் அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். இப்போ அதே சேம் 970 ரேஞ்சில் நான் சொன்னேன்ல, 10-15 டிசைன்ஸில். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறது 3 டிசைன்ஸ் தான் காட்டுறேன். கலர் சார்ட்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் காட்டுறேன், 4 கலர்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைனில் டிஃப்ரெண்ட் கலர் சார்ட்டில் பார்க்குறீங்க. 970 ரேஞ்ச், சைஸ் எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் இனிமேல் பார்க்க போகிற ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல். இப்போ நான் இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா 1150 ரேஞ்சில் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் சார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே 3-4 கலர் சார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 1150 ரேஞ்சில் மேலே எம்ப்ராய்டரி வந்துடும், கீழே பிளாக் பார்டர், அந்த துப்பட்டா பிளாக்ல வரும். 1150 சைஸஸ் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் என்ன டிசைன் பார்க்கணும்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலை பார்க்குறோம். ஏன்னா ஜார்ஜெட் இப்போ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது. இது ஒரு மேலே நெக் ஹேண்ட் ஒர்க் கொடுத்து இப்பில் வந்து ஒரு சின்ன லைன் ஹேண்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து ஹெவி ஜார்ஜெட்டில் வருது. துப்பட்டாவும் பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் கைண்ட் ஆஃப் ஜார்ஜெட் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1390 ஜார்ஜெட் மெட்டீரியல், 1390 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் பனாரசி ஸ்டைலில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து ஹெவி மிரர் ஹேண்ட் ஒர்க் வித் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கலர் சார்ட்டில் வருது ஹேண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா. துப்பட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனாரசி ஸ்டைலில் டபுள் ஷேடில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1390. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் டிசைன்ஸில் பார்க்குறீங்க. இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஹேங்கிங் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் இப்போ நல்லா ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சார்ட், 3 கலர் சார்ட்டில் வரும். இது வந்து கிளிட்டரிங் டிசைன்ஸில் மேலே நெட்டில் கொடுத்து உள்ள கிளாத்தும் வருது உங்களுக்கு. சாட்டின் மெட்டீரியல் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. உள்ள லைனிங் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1450. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன்சா டிசைனில் மேலே ஹேண்ட் ஒர்க்கில் பார்க்குறீங்க. ஆர்கன்சா ப்ளஸ் ஆர்கன்சா மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா பனாரசி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெவி பனாரசி ஸ்டைலில் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் வரும். ஃப்ளேயர் வந்து உங்களுக்கு நல்ல ஹெவி ஃப்ளேயராக தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1530. இது எல்லாத்துக்குமே ஸ்லீவ் இருக்கும், துப்பட்டா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் பனாரசி மிக்சிங்கோட வித் ஹேண்ட் ஒர்க்கோட. நெக்கில் பார்த்தீங்கன்னா நெக் ஹேண்ட் ஒர்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பனாரசி இப் கிட்ட ஒரு பனாரசி ஸ்டைல் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீவிங் டிசைனில் உங்களுக்கு சில்க் காட்டனில் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் கொடுத்து துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி பனாரசியில் இந்த துப்பட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1590. இப்போ நீங்கள் அடுத்து ஃபெஸ்டிவல் கலெக்ஷனில் பார்க்குற டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் நெக் ஹேண்ட் ஒர்க் ப்ளஸ் இப் ஹேண்ட் ஒர்க்கில் டிசைன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. துப்பட்டாவும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபாயில் டிசைனில் இந்த துப்பட்டா வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1590. இது வந்து ஒரு ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் இதை ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. துப்பட்டாவும் பார்த்திங்கன்னா ஹெவி ஃபாயில் டிசைனில் இந்த துப்பட்டா ரெடி ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து ஹெவி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து இதோட டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்லீவ்லையும் சரி நெக்லேயும் உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1590. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சில்க் ஃபேப்ரிக்கில் ஃபாயில் எம்போஸ் டிசைன் ப்ளஸ் நெக்கில் வந்து ஹெவி ஹேண்ட் ஒர்க் நெக் ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் துப்பட்டாவில் பார்த்திங்கன்னா ஹெவி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி ஃபுல்லாக ஜார்ஜெட் மெட்டீரியலில் துப்பட்டா வருது. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1590 வருது. கலர் சார்ட் 3-4 கலர் சார்ட் அவைலபிள். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சைனா ரயான் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து கோல்டு எம்போஸ் ஈட்டிங் டிசைன் மாதிரி கொடுத்து இதோட ஃபினிஷிங் இது பண்ணியிருக்காங்க. கீழே இதில் இப்போ ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அதே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான். ஃபுல்லு வந்து கிளாத்தோட வர டிசைன்ஸ் தான். இது எதுவுமே பிரிண்ட் எதுவுமே கிடையாது. துப்பட்டாவும் பார்த்திங்கன்னா நெட்டில் வந்து ஒரு பார்டர் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1590 தான். இப்போ நீங்கள் பார்க்குற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டரிங் கவுன் மேக்ஸி பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் ஹேண்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெவி ஹேண்ட் ஒர்க் சில்வர் ஹேண்ட் ஒர்க் மாதிரி கொடுத்து இதோட கிளாத் மெட்டீரியல் சொல்கிறது வந்து சைனாவில் வந்து ஷைனி ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து இது கிளிட்டரிங் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1590. சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இந்த பேட்டர்ன் அவைலபிளாக இருக்காங்கிட்ட. இப்போ நீங்கள் அதே சேம் ஷைனி ஃபேப்ரிக்கில் பார்க்குற 2-tone டிசைன் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து சில்வர் சேம் எல்லாமே இதில் வர ஃபேப்ரிக் எல்லாமே சில்வர் ஹேண்ட் ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கீழே வந்து 2-tone கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஷேடும் கீழே ஒரு ஷேடும் 2-tone ஷேடில் வருது. இதுலேயும் பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த 2-tone ஷேட்லேயும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1650. 2-tone வருது, 1650 வரும்.
இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் பார்க்குறீங்க. காட்டனில் வந்து ஃபுல் ஹெவி ஹேண்ட் ஒர்க் ப்ளஸ் ஃபுல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஒர்க் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி டிசைன் இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா ஹெவி பனாரசி ஸ்டைலில் துப்பட்டா வருது உங்களுக்கு, ஃபுல் ஹெவி பனாரசி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1690. ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் இருக்கும், குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். லைனிங்லேருந்து எல்லாமே ஸ்டிச்சிங்லேருந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் குவாலிட்டி வைஸ். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா 1650 ரேஞ்சில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் மேலே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் கொடுத்துருக்காங்க. கீழே இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கான்ஸா மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. செக்ஸ் டிசைனில் மேலே நெக்கில் ஹேண்டில் கொடுத்து கீழே பாடலில் வந்து பனாரசி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மூணு டைப் ஆஃப் ஃபேப்ரிக் மிக்ஸ் பண்ணி இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரி கொடுத்து ஹாஃப் ஸ்லீவில் ஸ்டிச்சிங்கோட ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1650. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா 1650 ரேஞ்சில் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பனாரசி ஸ்டைலில் இதோட மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹெவி ஹேண்ட் ஒர்க்கில் இதோட டிசைன் ரெடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டோன் கலர் ஷேட்டில் கீழே ஹெவி பார்டர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது துப்பட்டா வந்து நெட்டில் வந்து சீக்வன்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவ்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் சார்ட்டில் வரக்கூடிய டிசைன். இது இந்த கலர் சார்ட் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் மேலே நெக் ஹேண்ட் ஒர்க் கொடுத்து துப்பட்டா பார்த்தீங்கன்னா டியூ ட்ராப்பில் டபுள் ஷேட்டில் இது துப்பட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே பார்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஹெவி பனாரசி பார்டர் மாதிரி கொடுத்து ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயுமே சேம் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு வரும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1690. நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியலில் வித் ஹெவி சில்வர் ஹேண்ட் ஒர்க்கில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி ஜார்ஜெட்டில் ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் ஸ்லீவ்ஸில் இதோட ஸ்லீவ் 3/4 பெல்ட் ஸ்லீவ்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி ஃப்ரில் லேயரில் கொடுத்து இதோட டாப் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெவி ஃப்ரில் லேயர் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1950 வரும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஃபுல் எம்ப்ராய்டரி வித் த டூ டோன் எம்ப்ராய்டரியில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1850. துப்பட்டாவில் பார்த்தீங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டரி கொடுத்து டூ டோனில் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட டாப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப் ஃபுல்லாகவே ஃபுல் எம்ப்ராய்டரியில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற ஃபெஸ்டிவல் கலெக்ஷனில் 1750 ரேஞ்சில் பார்க்குறீங்க. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேண்ட் ஒர்க்கில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் இதோட டிசைன் ரெடியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டூ லேயரில் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து பிளாக்கும் மேலே வந்து கலர் ஷேட்லையும் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1750. அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் டாப்பில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் கிட்ட ஃபுல் ஹெவி மிரர் ஹேண்ட் ஒர்க்கில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா 3/4 பெல்ட் ஸ்லீவில் இதோட டிசைன் ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஹெவி ஹேண்ட் ஒர்க் கொடுத்து கீழே ஃபுல்லாக பிளெயின் ஒரு கவுன் டைப்பில் இதோட டிசைன் இது பண்ணியிருக்காங்க. உள்ள கேன்வாஸ்லேருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. கலர் சார்ட்டு 3-4 கலர் சார்ட் வரும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1890 வரும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ சார்ட்டில் பார்க்குறீங்க. 1950 ரேஞ்ச். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ப்ளஸ் மிரர் ஒர்க்கில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் எல்லாமே ஒரிஜினல் மிரர் தான். இந்த ரேஞ்ச் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் மிரரே வராது, ஃபுல்லாகவே ஒரிஜினல் மிரர். எல்லாமே பிராண்டோட குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே வந்து குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகலை. எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் மிரர் தான். ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் பெல்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. டூ லேயர் பெல்ட் ஸ்லீவ் மாதிரி இதோட ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்காங்க. டாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் ஃப்ரில் வச்சு இதோட டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1950 வருது. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா 1950 ரேஞ்சில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியலில் மேலே எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பியூர் எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ். இதை நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணாலும் இதோட கிளாத் எதுவுமே ஆகாது, அப்படியே பக்கமாக மெயின்டெயின் ஆகும். கீழே டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரில் லேயரில் இதோட டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே எல்லாமே க்ரஷ். இது வந்து ஒரு க்ரஷ் ஃப்ரில் லேயர்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். எல்லாமே கேன் கேன் ஹெவி லைனிங் மெட்டீரியல். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைனிங் மெட்டீரியல் கிடையாது, எல்லாமே ஹெவி லைனிங் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைலில் இருக்கும் எல்லாமே. 1950 கலர் சார்ட் 3-4 கலர் சார்ட் இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் பார்க்குறோம். மேலே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்து ஒரு ஃப்ளவர் லேயர் கோல்டு டிசைன் மாதிரி பேப்பர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரில் மாதிரி கொடுத்து அங்கங்கே உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் டிசைன் தான் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டிசைன் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1950 வருது. கலர் சார்ட் 3-4 கலர் சார்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற மேக்ஸி பார்த்தீங்கன்னா கவுன் மேக்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஹெவி மிரர் ஒர்க். இது வந்து ஹெவி
பிக் சைஸ் மிரர் ஒர்க்கில் வருது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெவி மிரர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1890 தான். இதுவும் கீழே டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லேயரில் டபுள் லேயராக கொடுத்துருப்பாங்க. லுக் வந்து டபுள் லேயர் லுக்கில் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் டிசைன் தான் கிடைக்கும். ஃப்ரண்ட் என்ன டிசைன் இருக்கோ அதான் பேக்லேயும் உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து 1890. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் லேயரில் வரக்கூடிய கவுன் மேக்ஸி பார்க்குறோம். நெக்கில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஹேண்ட் ஒர்க் கொடுத்து கீழே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ப்ரிண்ட் டிசைனில் இதோட டிசைன் வித் டைமண்ட் ஸ்டோன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் லேயர் டிசைன். உள்ள கிளாத் பார்த்தீங்கன்னா மொனாலில் வந்து ஜரி வீவிங்கோடு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே ப்ரிண்ட் கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைனாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சு 1950 வந்தது. கலர் சார்ட் 3-4 கலர் சார்ட்டில் அவைலபிள். இப்போ நீங்கள் பார்க்குற டிசைன் பார்த்திங்கன்னா 1890 ரேஞ்சில் ஹெவி பனாரசி மெட்டீரியல். இது வந்து ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவலான மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்கோம். மேலே நெக்கில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் மாதிரி கொடுத்து ஒயிட் கலரில் உங்களுக்கு பனாரசி ஸ்டைல் கொடுத்து கீழே மிடிலில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒரு மஸ்டர்ட் ஸ்டைலில் இதோட டிசைன் ரெடி பண்ணுவோம். பார்டரில் வந்து செஸ்ட்டோட கலர் சார்ட்டே கொடுத்துருக்காங்க. துப்பட்டாவில் பார்த்திங்கன்னா இப்பில் வரக்கூடிய டிசைன் சார்ட்டே கொடுத்து துப்பட்டா பார்டர்லேயும் வந்து செஸ்ட்டோட கலர் சார்ட்டே கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைனாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1890. இந்த மாதிரி பார்டர் டிசைனில் நம்மகிட்ட 1390 ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பனாரசி ப்ளஸ் ஆர்கான்சா மெட்டீரியல் ரெண்டு மெட்டீரியலுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு பஃப் கை ஸ்லீவ் மாதிரி கொடுத்து ஃபுல் ஹெவி ஹேண்ட் ஒர்க்கில் ரெண்டு டபுள் சைடும் கொடுத்துருக்காங்க. டாப் பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கிட்ட ஃபுல் பனாரசி டிசைன் கொடுத்து இப்பில் வந்து சின்ன ஒரு ஹேண்ட் ஒர்க் மிரர் ஹேண்ட் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லாக அது கீழே வருது ஆர்கான்சா மெட்டீரியல் வருது. கீழே வந்து பார்டர் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க பனாரசியில். துப்பட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டில் வந்து இந்த டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி நெட்டில் டபுள் லேயரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2490 வருது. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஒரு கவுன் மேக் கவுன் சரி பார்க்குறோம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2190. இதுவும் டாப்பில் பார்த்திங்கன்னா ஹெவி ஹேண்ட் ஒர்க் ப்ளஸ் மிரர் ஒர்க் கூட வருது. மிரர் ஹேண்ட் ஒர்க் கூட வருது. இதோட கவுன் பார்த்திங்கன்னா ஃபுல் சிக்கன் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்து சீக்வன்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும். கீழே வந்து ஒரு ஃபுல் லேயர் மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி துப்பட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. 2190 3-4 கலர் ஷார்ட்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் ஹெவி கவுன் மெட்டீரியல் ஹெவி மெட்டீரியலில் ஜார்ஜெட் ஹெவி மெட்டீரியலில் ஒரு கவுன் மேக்ஸி மாதிரி பார்க்குறோம். மேலே செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் வித் ஹேண்ட் ஒர்க் கூட ரெடி பண்ணி மிரர் ஹேண்ட் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இதோட இது டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் லேயர் கொடுத்து கீழே பார்டரில் வந்து சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த துப்பட்டா பார்த்திங்கன்னா ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் ஹெவி ஹேண்ட் ஒர்க் மீன் ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளஸ் மிரர் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைனாக இருக்குது. கலர் சார்ட் 3-4 கலர் சார்ட் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 2490. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல்லையே ஃபுல் ஹெவி கோட் டைப்பில் பார்க்குறோம். கோட் அட்டாச்சு மாதிரி வரும். இதோட லுக்கு கோட்டை கோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி ஹேண்ட் ஒர்க் மாதிரி கொடுத்து டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட டாப் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபில் லேயர் மாதிரி கொடுத்து ப்ளெயின் ப்ளஸ் சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ஃபில் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2450. கலர் சார்ட் வந்து 3-4 கலர் சார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ அவர் ப்ரைஸ் சொல்கிறாருனாக்கா எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் இருக்கும். எல்லாமே வந்து ப்ரைஸ் டாக் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் டாக் இருக்கும். இந்த பார்கோடோ இந்த இதோ எதுவுமே இருக்காது. என்னங்கனாக்கா நீங்கள் கலெக்ஷன் மட்டும் சைஸு உங்களுடைய டிசைன் மட்டும் செலக்ட் பண்ண இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஹெவி நெக் ஒர்க் ப்ளஸ் ஹெவி நெக் ஒர்க்கில் ஒரு சைனா காலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்லீவும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெவி ஹேண்ட் ஒர்க்கில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்லீவுமே சேம் டிசைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு ப்ளவுஸ் ஸ்டைலில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஜார்ஜெட் மெட்டீரியலில் துப்பட்டா பார்த்திங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கான்ட்ராஸ்ட் மேட்சாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் டிசைனாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2150 ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியலில் மேலே வந்து மல்டி கலர் சீக்வன்ஸ் ப்ளஸ் எம்ப்ராய்டரி ப்ளஸ் மிரர் ஒர்க் மூணு கைண்ட் ஆஃப் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. கீழே இப்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாசி கைண்ட் ஆஃப் டிசைன் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோனில் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேம் செஸ்ட்டில் வர சேம் ஸ்லீவ் ஒர்க்குமே வருது. 3/4 ஸ்லீவ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டிசைன் தான். நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் பார்க்கீங்களோ அதான் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைனாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2390 வரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா நெட் கவுன் பார்க்குறோம். இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2490. ஹெவி மிரர் ஒர்க் ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் கூட நெட் கவுன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெவி மிரர் ஒர்க்கில் இதோட டிசைன் ரெடி ஆகிருக்கு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கேன்வாஸு டூ லேயர் எல்லாமே போட்டு எல்லாமே வந்துடும். பேக்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் இல்லாமல்
அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். 2490 இப்போ நீங்கள் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா 2550 ரேஞ்சில் ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியலில் வித் மிரர், இது வந்து பேப்பர் மிரர் சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் எம்ப்ராய்டரி ஹெவி எம்ப்ராய்டரியில் சில்வர் எம்ப்ராய்டரியில் ரெடி பண்ணியிருக்காங்க. டாப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி சில்வர் எம்ப்ராய்டரியில், பார்டர் வந்து சீக்வன்ஸ் ப்ளஸ் எம்ப்ராய்டரியில் வருது. கீழே ஒரு சின்ன ஃபில் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து சீக்வன்ஸ் டிசைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2550. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டிசைனாக தான் வரும். இது ஒரு கவுன் ஸ்டைலில் இதோட ஜார்ஜெட் கவுன் வருது. இப்போ நீங்கள் பார்க்குற கவுன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன்சா மெட்டீரியல் ப்ளஸ் பனாரசி ரெண்டும் மிக்ஸ் ஆகி மேலே ஒரு ஹெவி ஹேண்ட் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1550 வருது. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஹெவி பனாரசி ஸ்டைலில் இதோட கவுன் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பனாரசி கலர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் அதே பேட்டர்ன் வந்து. இப்போ நீங்கள் பார்க்குற நெட் கவுனில் பார்த்தீங்கன்னா 2250 ரேஞ்சில் பார்க்குறீங்க. இதோட ப்ரைஸ் 2250. கலர் சார்ட் 3-4 கலர் சார்ட்டில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி மிரர் ஒர்க்கில் ஒரு வீவிங் எம்ப்ராய்டரியில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே பார்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்டர் எம்ப்ராய்டரி, மீன் எம்ப்ராய்டரி ப்ளஸ் மிரர் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்து இதோட டிசைன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2250. இதில் வந்து கிராப்டாப்பும் இருக்குது, கவுனும் இருக்குது. இந்த பேட்டர் இப்போ நம்ம பார்க்குற பார்க்க போகிற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராப்டாப்பில் பார்க்க போகிறோம். கிராப்டாப்பில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 680 ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட. இது வந்து 680 டிசைன் தான். இதுலேயும் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 டிசைன்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. கலர் சார்ட் வந்து 4 கலர் சார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா மேலே ஹேண்ட் ஒர்க் கொடுத்து ஒரு வீவிங் டிசைன் மாதிரி கொடுத்து பனாரசி துப்பட்டா கொடுத்து இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. சைசஸ் பார்த்திங்கன்னா இதில் LXL ரெட்டே சைஸ் தான். இப்போ நான் காமிக்கிற கிராப்டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா LXL தான். கிராப்டாப்பில் XXL நம்மக்கிட்ட கிடையாது, LXL மட்டும் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் இது 680 வருது. இப்போ அதே 680 ரேஞ்சில் நீங்கள் இன்னொரு டிசைன் இன்னொரு கலர் சார்ட்டில் பார்க்குறீங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 டிசைன்ஸ் கிட்ட 4 கலர் சார்ட்டில் இந்த 680 ரேஞ்சில் இருக்குது. கிராப்டாப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கர்ட் வரும். இது ஒரு பனாரசி ஸ்டைல் ஆஃப் ஸ்கர்ட் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு வீவிங் டிசைன் கைண்ட் ஆஃப் ஸ்கர்ட். இப்போ ஷால் எல்லாமே சேமாக வரும் உங்களுக்கு, பனாரசி ஸ்டைலே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற இது பார்த்தீங்கன்னா கிராப்டாப் கவுனுன்னு சொல்லுவோம். இது ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா கவுன் டைப்லையும் டாப் வந்து கிராப்டாப் டிசைன்லையும் ஒரு ஹெவி மிரர் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1430 உங்களுக்கு. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா கிராப்டாப்லேயே வந்து ஒரு பனாரசி பேட்டர்னில் பார்க்குறீங்க. டாப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹெவி பனாரசி டிசைன் கொடுத்து, துப்பட்டாவிலேயும் சேம் பனாரசி டிசைன் கொடுத்து, ஸ்கர்ட்டில் பார்த்திங்கன்னா வீவிங் டிசைன் மாதிரி கொடுத்து, கீழே பார்டரில் பனாரசி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1490. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற கிராப்டாப் டிசைன் பார்த்திங்கன்னா 1590 ரேஞ்சில் பார்க்குறீங்க. இதெல்லாமே சில்க் காட்டனில் வருது. டாப் பார்த்திங்கன்னா ஹெவி ஹேண்ட் ஒர்க்கில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீவிங் கோல்டு ஜெரி டிசைனில் இதோட ஸ்கர்ட் ரெடி ஆகி, துப்பட்டா பார்த்திங்கன்னா நெட்டில் ஹெவி ஆண்ட்ராய்ட் ஸ்டைலில் இதோட துப்பட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஜார்ஜெட், ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியலில் டாப்பில் வந்து ஹெவி ஆண்ட்ராய்டில் இதோட டிசைன் ரெடியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1790 வருது. இதுவும் பார்த்திங்கன்னா ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியலில், ஸ்கர்ட்டில் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி கொடுத்து, துப்பட்டாவில் வந்து உங்களுக்கு டபுள் ஷேரில் டியூ ட்ராப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. 1790. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற கிராப்டாப் பார்த்திங்கன்னா 1990 ரேஞ்சில் ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியலில் பியூர் ஹேண்ட் ஒர்க். இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபுல் ஸ்லீவாகவும் ஒரு சைடு சிங்கிள் ஸ்லீவாகவும் கொடுத்துருக்காங்க. டாப் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெவி மிரர் ஒர்க்கில், இதோட ஸ்கர்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லேயர் மாதிரி இதோட ஸ்கர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் லேயர் மாதிரி இதோட ஸ்கர்ட் ரெடி பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஒரு கிராப்டாப் பார்க்குறீங்க. 1950 ரேஞ்சில் ஃபுல் ஜரி எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் ஒர்க்கோட இதோட டாப் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வருது, பேக்லேயும் ஒரு டிசைன் வருது உங்களுக்கு. ஸ்கர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஜரி எம்ப்ராய்டரி டிசைன் வித் சீக்வன்ஸில் இதோட ஸ்கர்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே டிசைன் தான். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற கிராப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு ஃபுல் ஹெவி மிரர் ஒர்க்கில் இதோட கிராப்டாப் டிசைன் வருது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2200 இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. கலர் சார்ட் 3-4 கலர் சார்ட்டில் இது வருது. இந்த மாதிரி கிராப்டாப்பில் வந்து நம்மளோட டிசைன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஒரு நெட்டில் ஹெவி மிரர் ஒர்க் ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் ரெண்டுமே வரும். 2200. நீங்கள் அடுத்து பார்க்குற கிராப்டாப் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு நெட் டைப்பில் கவுன் ஷேப்பில் இதோட ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெவி மிரர் ஒர்க் ப்ளஸ் ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க், ஒரு சில்வர் டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் மாதிரி டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2590. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம், ரெண்டுமே ஒரே டிசைன் தான், ரெண்டு சைடுமே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற கிராப்டாப் சொல்லி பார்த்தீங்கன்னா 2490 ரேஞ்சில் பார்த்துட்ருக்கீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கன்சா மெட்டீரியலில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா டாப்பில் ஹெவி ஹேண்ட் ஒர்க் ப்ளஸ் மிரர் ஒர்க் கூட வருது. இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு பஃப் கையில் ஒரு சின்ன ஹேண்ட் ஒர்க்கு
பார்டர் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்கான்ஸா மெட்டீரியலில் பனாரசி பார்டர் மாதிரி கொடுத்து இதோட ஸ்கர்ட் ரெடி ஆகிருக்கு. துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா நெட்டில் ஒரு சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி ரெடி ஆகிருக்கு. இது வந்து பொங்கலுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பட்டனாக இருக்குது இந்த மெட்டீரியல். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற கிராஃப்ட் ஆஃப் சோலி பார்த்தீங்கன்னா 2390 ரேஞ்சில் ஒரு ஆர்கான்ஸா மெட்டீரியல் ப்ளஸ் டாப் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் வித் ஹேண்ட் ஒர்க் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. மிரர் ஒர்க்கும் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் டிசைனாக இருக்குது. ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்கான்ஸா மெட்டீரியலில் பனாரசி பாரோட ஸ்கர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. துப்பட்டாவும் உங்களுக்கு நெட்டில் சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி மாதிரி இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம் டிசைன்ஸ் தான் வரும். 2390. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற கரெக்டாக சொல்லியில் பார்த்தீங்கன்னா 2250 ரேஞ்சில் பார்க்குறோம். இது டாப் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ப்ளஸ் எம்ப்ராய்டரி ப்ளஸ் மிரர் ஒர்க்கோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. டாப் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் வருது. இதில் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸா மெட்டீரியலில் பார்டர் இந்த பனாரசி பார்டரோட இதோட ஸ்டைல் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நெட்டில் ஸ்லீவ் இது துப்பட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே நெட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி உங்களுக்கு டாப்லேயே ஸ்கர்ட்டோட டிசைன் வரது தெரியணுன்றதுக்காண்டி நெட்டில் இதோட துப்பட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்து பார்க்குற கிராஃப்ட் ஆஃப் சோலி டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 2590 ரேஞ்சில் பார்க்குறீங்க. டாப் பார்த்தீங்கன்னா ஹெவி சில்க் காட்டனில் ஹெவி ஹேண்ட் ஒர்க்கில் டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரஷ் ஃபுல் லேயரில் இது ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயில் டிசைன் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஒரே டிசைனாக வரும். துப்பட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஷிஃபானில் ஒரு ஃபாயில் டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்து பார்க்குற கிராஃப்ட் ஆஃப் சோலி கவுன் டைப் பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2390 ரேஞ்சில் வருது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெவி சில்வர் ஹேண்ட் ஒர்க் ப்ளஸ் மிரர் ஒர்க் கூட டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்து டூ டோனில் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கர்ட்டில் சேம் டிசைன்ஸ் தான் வரும். கீழே வந்து ஒரு ஃப்ரில் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கர்ட்டில். ப்ரைஸ் 2390. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்திங்கன்னா 2150 ரேஞ்சில் பார்க்குறோம். இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டன் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் சைனா ஃபேப்ரிக் டைப்பில் வரும். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளஸ் மிரர் ஒர்க் கூட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. துப்பட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ ட்ராப்பில் பார்டர் ஷிஃபானில் டியூ ட்ராப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ் ஃப்ரீ லேயரில் இதோட ஸ்கர்ட் ரெடியாக இருக்குது. உள்ளே கேன்வாஸோடு வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு சேம் டிசைனே கொடுத்துருவாங்க. நீங்கள் அடுத்து பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா 2450 ரேஞ்சில் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் ப்ளஸ் ஆர்கான்ஸா மெட்டீரியல் டிசைன் ரெடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஹேண்ட் ஒர்க் ப்ளஸ் மிரர் ஒர்க் வருது. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் கையில் ஆர்கான்ஸா மெட்டீரியல் ப்ளஸ் பனாரசி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்ட்டோட ஹிப் கிட்ட ஒரு ஹேண்ட் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட்டோட ஹிப்பில் ஸ்கர்ட்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆர்கான்ஸாவில் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே வந்து ப்ரிண்ட் கிடையாது, எல்லாமே கிளாத்தோட வர டிசைனில். பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பனாரசி ஸ்டைலில் பார்டர் ரெடி பண்ணி இது ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. துப்பட்டாவும் ஒரு நெட்டில் ஒரு சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2450. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற கிராஃப்ட் ஆஃப் சோலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி மிரர் ப்ளஸ் ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. 2690 பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் பார்த்தீங்கன்னா ஹெவி மிரர் ஒர்க்கில் இதோட டாப் ரெடி பண்ணி ஃபுல் பியூர் ஜார்ஜெட் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸ்கர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹிப் கிட்ட உங்களுக்கு ஒரு ஹிப் மிரர் ஒர்க் மாதிரி டபுள் சைடும் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ் ஃபில் லேயரில் இதோட டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. 2690 வருது. கலர் சார்ட் 3 கலர் சார்ட். இப்போ நம்ம என்ன சைஸ் பார்க்க போகிறோம்னா 32-40, அதாவது 10-15 இயர்ஸ் 14 இயர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான டிசைன் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு டிசைன் எப்படி வரும்னா பெரியவங்க டிசைன் அதாவது எல்எக்ஸ்எல் டபுள்எக்ஸ்எல் ரெண்டு டிசைன் வருது. அதே சேம் தான் 32-40 அங்கே ரெண்டு கலெக்ஷன்ஸ் வரும். ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1390 ரேஞ்சஸில் 32-40 சைஸில் இருக்குது. 10-15 இயர்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 32 சைஸ் ஒரு 9-10 இயர்ஸ் உள்ளவங்க போடலாம். இதே சேம் டிசைன் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் வரும். உங்களுக்கு இது எல்எக்ஸ்எல்ல வருது. உங்களுக்கு சின்ன சைஸ் வந்து 1390 வரும். எல்எக்ஸ்எல்ல உள்ளவங்களுக்கு 1690 வருது. இப்போ அதே இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான், 32 சைஸில் பார்க்குறோம். 32-40 இருக்குது. இது எல்லாமே நான் சின்ன சைஸ் காட்டுறது எல்லாமே 32-40 சைஸில் இருக்குது. 1390 ரேஞ்சில் பார்க்குறீங்க. 32-40 மேக்ஸிமம் எல்லாமே 1390 ரேஞ்சில் வரும் நம்மக்கிட்ட. இதே சேம் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்எல் டபுள்எக்ஸ்எல்ல வரும். எல்எக்ஸ்எல் டபுள்எக்ஸ்எல் வரும்போது 1890 வரும். அதே சேம் இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா 32-40 பார்க்குறோம். 1360 இது வந்து. இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே பார்டரில் ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் ஹேண்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட சில்ட்ரன்ஸ் டிசைன் மாதிரி இருக்காது, எல்லாமே பெரியவங்களுக்கு வர டிசைனை சின்ன சைஸில் தரோம் நம்ம கஸ்டமருக்கு. அதே சேம் டிசைன் பார்த்தீங்கன்னா இதே சைஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஜார்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வருது. 32-40 1390 ரேஞ்ச்.
அதே பெரிய சைஸில் எல்எக்ஸ்எல்லில் கொடுப்போம், எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1780.